ஹலோ வியூவர்ஸ், அதாவது நம்ம ஏஆர் ரஹ்மான் இவருடைய டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால ரொம்ப பெரிய அளவு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இவங்களுடைய மனைவி சாய்ரா பானு, நம்ம இசை புயல், ஏஆர் ரஹ்மான் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகால உறவு அப்படிங்கிறது இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரஷரும் சிரமம் தான் நிரப்ப முடியாத அளவு இருக்கிறதுனால ரெண்டு பேத்துக்கு இடையில டிவோர்ஸ் அப்படிங்கறத நம்ம சாய்ரா பானு வந்து கொடுத்திருக்காங்க நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு. ஸோ இந்த அறிவிப்பு வந்து நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இவங்களுடைய ரசிகர்களோட மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நம்ம ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு இவங்களுக்கு இடையில 1995 ஜனவரி 6 திருமணம் ஆச்சு ரெண்டு பேத்துக்குமே. இவங்க ரெண்டு பேத்துக்குமே கதிஜா அண்ட் ரஹிமா ரெண்டு மகளும் அமீன் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. அதாவது ரெண்டு பேருமே ஏராளமான நிகழ்ச்சியில ஒன்னா கலந்துக்கு சிறந்த ஜோடிகள் அப்படிங்கிற பாராட்டையும் வாங்கியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல யாருமே எதிர்பாராத திருப்பமா இவருடைய கணவர் ஏஆர் ரஹ்மான பிரியறதா சாய்ரா பானு வந்து அவங்களுடைய வழக்கறிஞர் மூலமா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஈவென்ட் நம்ம ஏஆர் ரஹ்மான் ரசிகர்கள் வந்து துயரத்தில் ஆழ்த்தி இருக்குது. அதாவது நம்ம சாய்ரா பானு தரப்புல வெளியிட்ட அறிவிப்புல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம திருமணமாகி பல வருஷத்துக்கு பின்னாடி சாய்ரா பானு அவங்களுடைய கணவர் ஏஆர் ரஹ்மான பிரியறது ரொம்ப கடினமான வழிவை எடுத்திருக்கிறதாகவும், சோ ஒருவருக்கு ஒருவர் அதிகமான அன்பு செலுத்தினதுல ஏற்பட்ட பிரஷரும் சிரமங்களும் நிரப்ப முடியாத அளவு இருக்கிறதுனால இந்த ஒரு இடைவெளி தான் ரெண்டு பேத்துக்கு இடையில டிவோர்ஸ் அப்படிங்கறது ஏற்பட்டிருக்கிறதாகவும், சோ இந்த இடைவெளியை யாராலும் தீர்க்க முடியாது அப்படிங்கறத நம்ம சாய்ரா பானு தெரிவிச்சிருக்காங்க. வேதனையான இந்த தருணத்துல அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில அவருடைய தனி உரிமைக்கு மதிப்பு அளிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு இவங்களுடைய டிவோர்ஸ் வந்துட்டு பிரைவசியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பொண்ணும் பையனும் கோரிக்கையை முன்ன வச்சிருக்காங்க. அதாவது நம்ம இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி சாய்ரா பானு இவங்களுடைய விவாகரத்து அப்படிங்கிறது வெளியிட்ட அந்த நிலையில ரெண்டு பேத்துக்குமே தனி உரிமை அளிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய பையனும் பொண்ணும் கேட்டிருக்காங்க. அதாவது இது தொடர்பா நம்ம ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு இவங்களுடைய மகள் இசையமைப்பாளர் நம்ம கதிஜா ரஹ்மான் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய ஸ்டோரியில. ஸோ இந்த விவாகரத்துல வந்து ரெண்டு பேத்துக்குமே தனி உரிமை அளிக்கணும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் இவங்களுடைய ரெண்டாவது பொண்ணு ரஹிமா இவங்களும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்ட பதிவுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதுல யாரும் தலையிட்டு அறிவுரை சொல்றேன் அப்படிங்கறதுக்காக சோகமான எமோஜிகளை பதிவிடுறதுல நமக்கு உரிமை இல்ல, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால அவங்கள போற பக்கம் விட்டுடுங்க அப்படிங்கறத அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஏஆர் ரஹ்மானோட ஷன் இவர் வந்து என்ன அவருடைய பதிவுல வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, இந்த நேரத்துல எங்களுக்கான பிரைவசி அப்படிங்கறத மதிப்பளிக்கணும் எல்லா பேருமே. ஸோ இது எல்லா பேத்துக்குமே புரிஞ்சுக்கிட்டா என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கறத அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு இவங்களுடைய விவாதத்த அறிவிப்பு வெளியானதுலயுமே நம்ம சோசியல் மீடியால வந்து பல பேர் பல கருத்துக்களை வந்து பதிவிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்பா ஹேஷ்டாக் அப்படிங்கறதும் நம்ம எக்ஸ் தளத்துல வந்து ரொம்ப வைரல் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல தலையிட்டு கருத்து சொல்ல போறோம் அப்படிங்கிறது யாருக்குமே எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் பல பேர் பல விவாதத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் பிரைவசியா இருக்கிறதுக்கு வந்து மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறத நம்ம கதிஜா ரஹ்மான் அண்டு அமீன் இவங்க ரெண்டு பேருமே கோரிக்கையை முன்ன வச்சிருக்காங்க.